குட்டீஸ், இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு அழகான நம்மளுடைய வேதாகமத்தில் உள்ள ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லோரும் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம அந்த சம்பவத்துக்குள்ளே போயிடலாமா? என்னது அக்கா என்ன சொல்ல போகிறேன்னு எல்லோரும் கவனமாக உட்காந்து கவனிக்கணும், சரியா? ஓகே, பைபிளில் ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ஏசப்பா வந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஊழியம் செஞ்சாங்க, அப்படி தானே? அப்போது எரிகோப்பட்டினத்துக்குள்ளே ஏசப்பா போய்கிட்டு இருக்கும் போச்சில், அந்த எரிகோப்பட்டினத்தில் ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர் பேர் தான் சகேயு. சொல்லுங்கள். ஆ, சகேயு. அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் வந்து அந்த ஊரில், அந்த பட்டணத்தில் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, டேக்ஸ், வரி கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாராம், சரியா? எல்லாருக்கும் தெரியும்ல, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம் தெரியும்ல, அந்த வேலையை அவர் பண்ணிகிட்டு இருந்தாராம், சரியா? ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் எப்படியாச்சும் ஏசப்பாவை பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவர் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சான். அவர் நினச்ச மாதிரியே ஒரு நாள் ஏசப்பா எங்கே வந்தாங்க? எரிகோப்பட்டினத்து வழியாக வரம்போச்சில் சகேயுக்கு ரொம்ப ஜாலி. நான் எப்படியா இன்றைக்கி ஏசப்பாவை பார்த்துருவேன், அவர் எப்படி இருக்கார் நான் பார்த்துருவேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சானா, அவன் ஓடிப்போய் ஏசப்பாவை பார்க்கணுன்ட்டு போனானா. ஆனால் என்ன தெரியுமா, சகை வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பானா. எப்படி இருப்பான்? குள்ளமாக இருப்பானா. அவன் குள்ளமாக இருந்தனால அவன் மட்டும் ஏசப்பாவை பார்க்க போல, அந்த ஊரில் அந்த பட்டணத்தில் இருக்க நிறைய ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், ஏசப்பாவை பார்க்க போனாங்களாம். ஆனால் இவன் குள்ளமாக இருக்கனால இவனால் என்ன செய்ய முடியல, ஏசப்பாவை பார்க்க முடியல. அவன் எட்டி எட்டி பார்க்க அவனால் முடியலன்னோட அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா, ஏசப்பா இந்த வழியே தானே வராங்க, இந்த இடத்துல ஒரு காட்டு அத்திமரம் இருக்குது, அந்த அத்திமரத்து மேலே நம்ம ஏறி உட்காந்தோன்னா நம்ம ஏசப்பாவை ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சானா, வேகமாக போய் அந்த மரத்து மேலே அவன் ஏறி உட்காந்தானா. அப்போ ஏசப்பா அந்த வழியாக வர்றாங்கல்ல, ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அப்படி தானே? அப்போ சகையும் மரத்து மேலே இருக்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும்ல. ஏசப்பா அந்த வழியாக வரும்போச்சில் கரெக்டாக அந்த காட்டத்தி மரத்துக்கு நேர கீழே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்களாம். நின்று என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? அக்கா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏசப்பா அந்த மரத்து கீழே நின்று மரத்து மேலே சகை நிற்கிறத எட்டி பார்த்து சொன்னாங்களாம், சகைவே நீ என்ன செய்ய, கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கி உன்னோட வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? சகைவே நீ என்ன செய்யணும், மரத்துல நீ கீழே இறங்கி வா, நான் என்ன செய்ய போகிறேன், உன்னோட வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சகையுக்கு ரொம்ப ஹாப்பியான். ஏன், சகையும் என்ன நினச்சான், ஏசப்பாவை பார்க்கணும்னு நினச்சான்ல. அதே மாதிரி அவர் சகையும் சீக்கிரமாக கீழே இறங்கி வந்தோடனே ஏசப்பா என்ன செஞ்சாங்களாம், சகை கூட சகை வீட்டுக்கு போனாங்களாம். ஆனால் சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, சகை தான் ரொம்ப பாவியான மனுஷனாக, இவன் ஒரே வரி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கான், மற்றவங்களை ஏமாத்துறான், நிறைய காசு வாங்குறான் அப்படின்னு சொல்லி, இவன் ஒரு பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கா ஏசப்பா போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சுற்றின ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம். ஆனாலும் ஏசப்பா யார் வீட்டுக்கு போனாங்க, சகைய வீட்டுக்கு போனாங்க. சகை வீட்டுக்கு போனால் சகைக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் சகை என்ன பண்ணானோ, அவன் வீட்டுக்கு போய் ஏசப்பாக்கு நல்லா விருந்து வைக்கும்போது அவன் என்ன சொன்னானா தெரியுமா, ஏசப்பா நான் என்ன செய்கிறேன், நான் வந்து யார்கிட்டயாச்சு அதிகமாக பணம் வாங்கியிருந்தா நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு ரூபா வாங்கியிருந்தால் அதை 4 ரூபாவை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நான் 10 ரூபா வாங்கியிருந்தால் அதை 40 ரூபாவை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட பாவத்தை உணர்ந்து ஏசப்பா பிள்ளையாக மாறினானா. ஏசப்பா அதை பார்த்து என்ன சொன்னாங்க, இவன் என்ன செஞ்சிட்டான், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு இவனும் ஆபிரகாமின் குமாரன் ஆயிட்டான், அதாவது இவனும் ஆண்டவரோட பிள்ளையா ஆயிட்டான், இவனுக்குள்ளேயும் ரட்சிப்பு வந்துட்டுன்னு அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்களேன், நம்ம சகைய வாழ்க்கையில கூட அவன் என்ன செஞ்சானா, அவன் பாவியான மனுஷன் தான், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம், ஆனாலும் அவன் என்ன செஞ்சான், ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவை சந்திக்கணும்னு ஒரு ஆயத்தத்தோட அவன் என்ன செஞ்சான், எப்படியாச்சும் ஏசப்பாவை பார்த்துடணும், ஏசப்பா என் வீட்டுக்கு வரணும், என்னை பார்க்கணும் அப்படின்னு செஞ்சு அவன் மரத்து மேலே ஏறி இருந்தான். அதே மாதிரி தான் பாங்களா, ஏசப்பா கரெக்டாக வந்தாங்க, அவனை பார்த்தாங்க, ஏசப்பாவை சந்திக்க அவன் ஆயத்தமாக இருந்ததுனால ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவனை பார்த்து அன்னைக்கே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது, அப்படி தானே? இப்போவும் பாருங்களேன், இந்த கதையை கேட்டுட்ருக்க குட்டீஸ் நீங்களும் பாருங்களாம், உங்களோட வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஏசப்பாவை சந்திக்க நீங்கள் எப்போவும் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் பண்ண தப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும், சகைவு ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமாக இருந்த மாதிரி நீங்களும் ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும், சரியா? ஓகே, ஏசப்பாவை சந்திக்க நீங்கள் எல்லாரும் ஆயத்தமா?